ஹாய் கைஸ், ஹாப்பி டு ஸ்வீ இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2020 லாஸ்ட் டே 31/12/2020. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் எப்படி 21 ஸ்டார்டிங்கை எப்படி பண்ணுறோம், ஓகேவா? எப்படி பார்த்தீங்கன்னா நியூ இயர் எப்படி செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்களாம், பட் ஆனால் எனக்கு தெரியல சரிங்களா. இப்போ போனால் தான் எனக்கே தெரியும். கீழே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போலீஸ் பற்றியும் பிளாக் பண்ணுறாங்க. அங்கே எப்படி ஸ்பாட்டில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக. சரி ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வியூ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு தெரியல எனக்கு. வியூ கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. கேமரா நல்லா இருக்குது, பட் ஆனால் இப்போ மொபைல் ஃப்ரெண்டோட கோபுரம்னு வச்சிங்களேன், இது எஸ்ஜே கேம், அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நம்மளோடது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வியூ கரெக்டாக இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நைட்டில் எடுக்கிறதால அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டிச்சேரி இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா பாலாஜி தேட்டர். நான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் சரிங்களா, நான் பாண்டிச்சேரி தான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வெளியிலேருந்துலாம் வரல, பட் ஆனால் இங்கே லாக்டவுன் இங்கே சரிங்களா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வரக்கூடாது சரிங்களா. வரக்கூடாதுனா எப்போனா 10:00 மேலே, 9:00 மேலே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வரக்கூடாது. தமிழ்நாட்டில் லாக்டவுன் அது, ஏன்னா இந்த கொரோனாவால் பார்த்திங்கன்னா எதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் பாண்டிச்சேரியில் 2:00 வரைக்கும் நம்ம உள்ள ஜெயிலோனா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 2:00 மேலே பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக அடி தான் விழும், லாஸ்டியர் மாதிரி இருக்காது. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் எல்லாத்தையும், நீங்களே பாருங்கள் சிக்னலாக. சரி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பீச் போகலாம். பார்த்தீங்களா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க, எதுக்காகன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது போல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது வேறு வேறு எடுத்து போகலாம். சவுண்டாக போடுறான் அப்பா, அதான் மாதிரி இருக்குது. என்ன தான் இருந்தாலும் பைக்கில் எக்ஸாஸ்ட்லாம் போட்டு ஓட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எக்ஸாஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்டிக்கரிங் மட்டும் தான் கொஞ்சம் பிள்ளைங்க மாதிரி பண்ணியிருக்கும், பட் ஆனால் எக்ஸாஸ்ட்லாம் எதுவுமே பண்ணல. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் பீச்சுக்கு. இந்த பக்கத்தில் இந்த பக்கத்து இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். அதில் போனால் பீச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தான் இருக்குன்னு தெரியல, போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர் சமுதாயத்தின் கீழ் உள்ள அனைத்து தொழிலாளர்